இது பெரிய மேடை மற்றும் அரிய மேடை. ஒரு மேடை பெருமை உருவது அலங்காரத்தால் அல்ல, நீள அகலங்களால் அல்ல. ஒரு மேடையின் பெருமை என்பது அதன் உள்ளடக்கம் மற்றும் உரையாற்றும் பெருமக்கள். இந்த மேடையை பார்க்கிறேன், வியந்து நிற்கிறேன். இது கிடைத்தற்கரிய மேடை. யார் யார் அமர்ந்திருக்கிற ஆளுமைகள் என்று பார்த்தால் இந்தியா தன் புருவங்களை உயர்த்தி பார்க்கும். இந்தியாவின் தேசிய நட்சத்திரம் ராகுல் காந்தி அவர்கள், கேரளத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்கள், இளம் தலைவர் தேஜஸ்வி அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள், கனிமொழி கருணாநிதி அவர்கள், என் இனிய சகோதரர் சத்யராஜ் அவர்கள், இத்தனை பெருமக்களால் இந்த மேடை உயர்ந்து நிற்கிறது. இந்த மேடை, இவ்வளவு பெரிய மேடையில் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னேறும் சூரியன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் எழுதிய சுயசரிதையை தேசிய அடையாளங்களோடு வெளியிடுகிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்த மாநிலத்தின் கதை, ஆனால் தேசிய அடையாளத்தோடு வெளியிடுகிறார். இத்தனை பெருமக்களை ஒன்று திரட்டி, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறிபடைத்தோம், உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கடும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் என்று ஒரு மகாகவியன் சொன்னது மாதிரி, நிலாக்களையும் நட்சத்திரங்களையும் ஒரு மேடையில் கூட்டி வைத்திருக்கிறார். எப்படி இந்த ஆளுமை இவருக்கு எப்படி ஏற்பட்டது? இந்த சிந்தனை எப்படி முளைத்தது? இன்று நேற்று வந்த சிந்தனையா? இல்லை. இந்த நூலை படித்தால் எனது இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நூலை வாசியுங்கள். இந்த நூலை முழுக்க வாசிக்க முடியவில்லை என்றாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கும் அந்த முன்னுரையை மட்டும் மனப்பாடம் செய்து தமிழ்நாட்டு பேச்சாளர்கள் மேடைகளில் ஒப்புவியுங்கள். இந்த விஷயம் சாதாரணமாக ஒரு நாளில் தோன்றியதல்ல. 1970 பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒரு இளைஞன் கொண்டாடுகிறார். அந்த மேடைக்கு யார் யார் வர வேண்டும் என்று அந்த இளைஞன் தீர்மானிக்கிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர், ஆந்திராவின் முதலமைச்சர் பிரம்மானந்த ரெட்டி, புதுச்சேரியின் முதலமைச்சர் ஃபாரூக், இந்த மூன்று பேரையும் ஒன்று கூட்டி ஒரு மேடையில் மூன்று முதலமைச்சர்களை மொத்தமாக்கி அந்த 17 வயது இளைஞன் விழா நடத்தினார். அந்த 17 வயது இளைஞனுக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இதே முதலமைச்சர். இவருக்கு பிறவி குணம் செயல்படுவது, சிந்திப்பது, விரிந்து உரையாடுவது, களம் காண்பது என்பதெல்லாம் அவருக்கு பிறந்த குணம், உதிரத்தில் ஊறிய குணம். அண்ணா, பெரியார், கலைஞர் என்ற மூன்று பேருடைய ஆளுமைகளையும் தனக்குள் வாங்கி நடைபோட வேண்டும் என்ற வேகம் அவருக்கு இருக்கிறது. போதிக்க பிறந்த காலம் முடிந்து சாதிக்க பிறந்த யுகத்துக்கு இந்த 69 வயதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எட்டு வைக்கிறார். கடந்த 9 மாதங்களில் தமிழ்நாட்டை, இந்தியாவை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி சாதனைகள் ஒன்றா இரண்டா? அந்த சாதனைகளை சொல்வதற்கு நான் கலைஞரின் ஓமையைத்தான் கடன் வாங்க வேண்டியிருக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சாதனைகளை சொல்ல வேண்டுமென்றால், 1000 நாவு படைத்த ஆதிசேஷன் கூட கம்பனிடம் ஒரு நாவை கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் பார்த்தால் பெண்களுக்கு இலவச பயணம், மறுநாள் பார்த்தால் பெட்ரோல் விலை குறைப்பு, ஒரு நாள் பார்த்தால் 7.5 இடஒதுக்கீடு, மறுநாள் பார்த்தால் இலவச கட்டணம்,
ஒரு நாள் இந்தியாவிலேயே உயர்ந்த பொருளாதார ஆலோசனை குழு, மறுநாள் ஆலயத்திலே தமிழ் அர்ச்சகர்கள் நியமனம். இப்படி தினந்தோறும் தினந்தோறும் ஒரு புதிய சாதனை. நேற்று ஓடிய தண்ணீர் இன்று ஓடிக்கொண்டிருந்தால் அதன் பெயர் நதியல்ல. இன்று ஓடுகிற தண்ணீர் புதிதாக இருந்தால்தான் அதற்கு பெயர் நதி. இன்றைக்கு ஒரு சாதனை புதிதாக இருந்தால்தான் அதன் பெயர் அரசு. அந்த அரசு என்ற திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சில் ஏற்றி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது எப்படி வந்தது? இந்த குணம், இந்த சாதிக்கிற பெருங்குணம் எப்படி வந்தது? எவன் ஒருவனுக்கு கொள்கை பிடிவாதம் இருக்கிறதோ அவனுக்குத்தான் சாதிக்க தெரியும். கொள்கை பிடிவாதம் என்பது ஒரு தமிழச்சியின் கற்பை போன்றது. ஒரு தமிழச்சி தன் கற்பில் எவ்வளவு பிடிவாதமாக இருப்பாளோ, ஒரு தலைவன் தன் கொள்கையில் அப்படி பிடிவாதமாக இருப்பான். அந்த கொள்கை பிடிவாதம் எப்படி வந்தது என்பதை இந்த நூலில் ஒரு சாட்சி கண்டுபிடித்தேன். முதலமைச்சர் அண்ணா, 16 வயது இளைஞன், அண்ணா உங்களுக்கு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். உடல்நலமில்லை தம்பி, போயிட்டு வாங்குறாரு. இல்லை, நான் கேட்கிற தேதியில் நான் கேட்கிற இடத்திற்கு நீங்கள் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன்ங்கிறாரு. அப்போது அண்ணா சொன்ன வார்த்தை கல்வெட்டில் பறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அதைத்தான் என் வாழ்வில் நான் கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு என்று கருதுகிறேன் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். அண்ணா சொன்ன வார்த்தை சரியா போச்சு, பிடிவாதத்தில் உங்க அப்பனை விஞ்சி விடுவாய் போல் இருக்கிறதே. இது அண்ணா சொன்னது. அண்ணா சொன்ன அந்த பிடிவாதம் தான், கொள்கை பிடிவாதம் தான் இவரை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, என்னை போன்றவர்கள் அவரை பக்கத்தில் இருந்து நேசிப்பதற்கும் அவரை மதிப்பதற்கும் இவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கருதுவதற்கும் உரிய மிக முக்கியமான காரணம் அவரது மொழிப்பற்று. அந்த மொழிப்பற்று என்பது ஒரு நாளில் இரு நாளில் வந்ததல்ல. அவர் ரத்தத்தில் ஊறிய குணம், இதயத்தின் துடிப்பின் ஓசை இருந்த தமிழ் பற்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தப்பட்டு கொண்டே வருவதற்கு காரணம் கொள்கைதான், கொள்கை பிடிப்புதான், மொழிப்பற்றுதான், சுயமரியாதைதான், பகுத்தறிவுதான். இந்த கொள்கைகளை தாண்டித்தான் ஒரு நூற்றாண்டு பயணிக்கிறது. அவருடைய மொழிப்பற்று சாதாரணமல்ல. மீண்டும் நான் அவருடைய நூலுக்குள்ளே ஒரு சாட்சிக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே தேசிய தலைவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். நாங்கள் மொழியை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், மொழியை விட மாட்டோம் என்று சொல்கிறோம் என்றால், மொழி எங்களுக்கு வெறும் கருத்து விளக்க கருவி அல்ல. மொழி என்பது எங்களுக்கு ஒரு கருத்து விளக்க கருவி அல்ல. மொழி என்பது எங்களுக்கு எல்லை. மொழி என்பது எங்களுக்கு நாகரிகம். மொழி என்பது எங்கள் அடையாளம். இதற்கு மொழியை நாங்கள் பிடித்துக் கொண்டதற்கு காரணம், நான் சொன்னால் ஒரு தமிழ் கவியின் சொல்கிறார் என்று இருக்கும். நான் அரியர் பெருந்தகை அம்பேத்கர் அவர்களை தொலைக்கணைக்கிறேன். இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி என்பதற்கு அம்பேத்கர் சாட்சி சொல்கிறார். தமிழ் ஆர் திராவிடா வாஸ் நாட் த லாங்குவேஜ் ஆஃப் சவுத் இந்தியா, பட் பிஃபோர் ஆரியன்ஸ் கேம் இட் வாஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரம் காஷ்மீர் டு கேப்கமரின். இதை சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். அண்ணா சொன்னால் நிராகரிக்கலாம், பெரியார் சொன்னால் சந்தேகப்படலாம். அம்பேத்கர் சொன்னார் இந்த கருத்தை. இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்க வேண்டிய மொழி. இன்றைக்கு 32,87,263 சதுர கிலோமீட்டருக்கு பேசப்பட்டிருக்க வேண்டிய தமிழ் மொழி, இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்க வேண்டிய தமிழ் மொழி வெறும் 160,30 சதுர கிலோமீட்டர் கொண்ட தமிழ்நாட்டு எல்லைக்குள் சுருக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கப்பட்டதற்கு காரணமே மொழியை பிற சக்திகள் அடித்து துரத்தி துரத்தி துரத்தி
இந்தியாவிலிருந்து தெற்கு முறைக்கு திருப்பிவிட்டன. இருக்கும் நிலத்தையும் நாங்கள் இழந்து விட மாட்டோம், அதற்குத்தான் எங்களுக்கு மொழிப்பற்று. இருக்கும் கலாச்சாரத்தை இழந்து விட மாட்டோம், அதுதான் மொழிப்பற்று. கோவை மாணவர் மாநாட்டில் 70 இதே இளைஞர் அன்று பேசுகிறார், என் தாய்மொழிக்காக நான் உயிரை கொடுக்கவும் தயார். மேடையில் கலைஞர் இருக்கிறார், என் தந்தைக்கு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் ஒருவன் போனால் அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். இப்படி பேசி வந்த குடும்பம்தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகிறது. ஏதோ மேலோட்டமாக வந்தவர்கள் அல்ல, கொள்கையை உதிரத்தில் ஊற்றிக்கொண்டவர்கள் அவர்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய இயக்கத்தை அவர்கள் கட்டிக்காக்க முடிகிறது. நித்தம் ஒரு சாதனையை அவர்களால் புண்டிக்கொள்ள முடிகிறது. மிக முக்கியமான செய்தி தோழர்களே, இந்த திராவிட மாடல் என்பது ஒரு நூற்றாண்டு இயக்கம் கட்டி காத்த கொள்கையின் பிழிந்த வடிவம். திராவிட மாடல் என்பது என்ன என்று பல பேர் கேட்கிறார்கள். முதலமைச்சரே பதில் சொல்லியிருக்கிறார், எங்கள் சமூக நீதி, சுயமரியாதை, பொருளாதாரம், சமூகம் இந்த நான்கினுடைய உரிமைகள் சமமாக சமத்துவமாக இந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். இந்திய தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த திராவிட மாடல் தான் உங்களை ஒன்றுபடுத்தக்கூடிய சக்தியாக கூட நாளை திகழலாம். தென்னகத்திலே தோற்றுவித்த இந்த செய்தி ஏன் வடநாட்டையும் ஆளக்கூடாது? இது பொது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் திராவிட என்ற வார்த்தையை சற்றே தள்ளி வைத்துக் கொள்ளி கூட நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டு மாடல் என்று கூட எண்ணிக்கொள்ளலாம், சமூக மாடல் என்று கூட எண்ணிக்கொள்ளலாம். இந்தியா முழுக்க சமத்துவம் பரவுவதற்கு இந்த திராவிட மாடலை கட்டி அமைத்து கொடுத்த இளையர் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த நூலில் நான் பார்ப்பது என்ன தெரியுமா? நான் பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை எண்ணி பார்க்கிற போது பெரியாரின் நீட்சி அண்ணா என்றும் அண்ணாவின் நீட்சி கலைஞர் என்றும் நான் கருதி கொள்கிறேன். மு க ஸ்டாலின் அவர்களை நான் எப்படி கருத வேண்டும் என்று கருதுகிறேன் என்றால், இந்த மூன்று பேரின் நீட்சி என்று சொல்வதை விட இந்த மூன்று பேரின் திரட்சியாக ஆசைப்படுகிறவர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நோக்கித்தான் பயணப்படுகிறார். இந்த நூலில் நான் நெஞ்சில் எழுதி அப்பிக்கொண்ட ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. 5வது திமுக மாநாடு காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. லட்சிய சுடரை ஏந்தி ஒரு இளைஞர் கூட்டம் சென்னையிலிருந்து தொடங்கி அண்ணா சாலையில் தொடங்கி காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு அந்த லட்சிய சுடரை ஏந்தி கொள்கிறது. காஞ்சிபுரத்தின் எல்லையிலிருந்து ஒரு இளைஞன் அந்த சுடரை தன் கையில் உயர்த்தி கொண்டு காஞ்சிபுரத்தின் நெடுஞ்சாலைகளில் வெளியே ஓடுகிறார். ஓடி ஓடி அதை கலைஞரிடம், நாவலரிடம், பேராசிரியரிடம் அந்த இளைஞர் ஒப்படைக்கிறார். அப்படி தியாக சுடரை, திராவிட சுடரை ஒப்படைத்த இளைஞன்தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. நான் இப்போது திருப்பி பார்க்கிறேன், அந்த மூன்று பேரிடமும் நீங்கள் கொடுத்த திராவிட சுடரை இன்று மூன்று பேரும் சேர்ந்து உங்கள் வசம் கொடுத்திருக்கிறார்கள். ஏந்தி கொண்டு ஓடுங்கள். நீங்கள் செல்கிற திசையெல்லாம் இருள் கிழியட்டும், நீங்கள் செல்கிற திசையெல்லாம் ஒளி பரவட்டும், நீங்கள் செல்கிற திசையெல்லாம் அக்னி தெரிக்கட்டும், ஓடிக்கொண்டே இருங்கள். இது கலைஞருக்கு ஒரு நெஞ்சுக்கு நீதி, கலைஞரின் நீட்சியாக விளங்குகிற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களில் ஒருவன் ஒரு நெஞ்சுக்கு நீதி. வாழ்க நீங்கள், வளர்க உங்கள் தொண்டு, உங்கள் எழுத்து தொடர வேண்டும். 6 எழுதினார் கலைஞர் அவர்கள், அதை தாண்டி நீங்கள் 7 எழுத வேண்டும். உங்களுக்கு இயற்கை நீண்ட ஆயுளையும் நிறைந்த சக்தியையும் கொடுக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.